அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி வந்து பார்க்க போகிறோங்க. ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரத்தை பற்றி மட்டும் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். நிறைய வாட்டி நண்பர்கள் வந்து கேட்டிருக்காங்க, அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. இந்த பதிவில் பார்த்துடலாம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு என்ன நடந்துன்னு இருக்குது, ஏழரை சனி நடந்துன்னு இருக்குது, இந்த ஏழரை சனி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ முடியும், ஏழரை சனியில் என்னென்ன விஷயத்தில் பிரச்சனை வரும், எந்த வயசில் ஏழரை சனி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும், இந்த ஏழரை சனிக்கு பரிகாரம் இருக்கா, இருந்தால் என்ன, முக்கியமாக இந்த ஏழரை சனியோடைய முக்கியமான ஒரு சூட்சமம், எந்த வீடியோவில் சொல்லாத ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிக்குள்ளேயும் இருக்கும், கும்பராசிக்குள்ளேயும் இருக்கு. மகர ராசிக்குள்ள ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இருக்கு, கும்பராசிக்குள்ள மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரம்னு வாங்க. அதாவது இந்த ராசிக்குள்ள ரெண்டு பாதம் இருக்கும், அந்த ராசிக்குள்ள ரெண்டு பாதம் இருக்கும். ஆனால் நட்சத்திரம் ஒன்று தான், நட்சத்திரம் ஒன்றும் உடையலை, நீங்கள் அதை தப்பாக நினச்சிக்காதீங்க, ரைட்டுங்களா? நட்சத்திரம் லைனாக தான் இருக்குது, ராசியும் லைனாக தான் இருக்குது, ரைட்டுங்களா? வானத்தில் எங்கேயோ வந்து பார்டர்லாம் இல்லை, பார்டர் லைனு வேலி அதெல்லாம் இல்லை, வானம் எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம சித்தர்கள் ஒரு ஒரு ராசியாக பிரிச்சுருக்காங்க. எதுக்கு பிரிச்சுருக்காங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். அது இப்போ பார்த்துன்னு இருந்தோன்னா டைம் பத்தாது. அதனால் வந்து மகர ராசியில் இரண்டு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் இருக்குது, கும்பராசியில் ரெண்டு பாதங்கள் வந்து அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. அவிட்ட நட்சத்திரம் ரொம்ப நல்ல நட்சத்திரம். ஒன்று உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது, உங்களுக்கு பிரச்சனை வருதுன்றதுக்காக அது வந்து ஒரு ரொம்ப மோசமான நட்சத்திரம்லாம் நினச்சிடாதீங்க. அது வந்து ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம், சரியா? ஓகே, உங்களுக்கு எப்போ ஏழரை சனி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2017 ஜனவரி மாதம் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆச்சு, ரைட்டா? ஓகே, எப்போ உங்களுக்கு ஏழரை சனி முடியும்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக முடியறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2025 டிசம்பர் மாதம், ஓகேங்களா? இந்த ஏழரை சனியை மூணு விஷயங்களாக பிரிச்சுருக்காங்க, மூணு செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று விரய சனி, இன்னொன்று ஜென்ம சனி, இன்னொன்று பாத சனி, ரைட்டுங்களா? இதில் விரய சனி மிகப்பெரிய விரயங்களை ஏற்படுத்தும். விரய சனியில் தான் நம்ம வந்து நம்மளுக்கே நம்ம வந்து கொஞ்சம் குழி நோண்டிப்போம், நம்மளுக்கே தெரியாமல் நம்ம குழி நோண்டின்னு இருப்போம். அந்த வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா விரய சனியில் நடக்கும். ஜென்ம சனியில் தான் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் கரெக்டாக ஜென்ம சனியில் இருக்கிறீங்க. இப்போ மோஸ்ட்லி பார்க்குற ஜாதகம், இப்போ நிறைய பிரச்சனை சார்னு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் வர நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவிட்ட நட்சத்திரம், ஓகேங்களா? ஸோ வந்து 2017 மூணு வருஷம் விரய சனியாகவும், 2020, 2021, 2022 ஜென்ம சனியாகவும், 2023, 2024, 2025 பாத சனியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, ஓகேங்களா? இது வந்து இது நார்மலான ஒரு செக்மெண்ட், நார்மலான ஒரு மகர ராசிக்கு இருக்கின்ற அவிட்ட நட்சத்திரத்துக்கு இருக்கின்ற செக்மெண்ட், ஓகேங்களா? ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் ஆராய்ச்சி பார்த்தோன்னா அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு ராசிக்குள்ள படர்ந்து இருக்கு. இந்த ராசிக்குள்ள ரெண்டு நட்சத்திரம் இருக்கு, அந்த ராசிக்குள்ள ரெண்டு நட்சத்திரம் இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ இப்போ மகர ராசிக்கு 2023 ஜனவரி மாதம் ஜென்ம சனி முடிஞ்சாலும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு மட்டும் ஜென்ம சனி முடியாது. ஏனென்றால் இந்த நட்சத்திரம் அங்கேயும் வந்து பதர்ந்து இருக்கு. இதே மகர ராசிக்குள்ள இருக்கின்ற உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் 2023 ஜனவரி மாதம் கன்ஃபார்மா ஜென்ம சனி முடிஞ்சு போச்சு, ரைட்டுங்களா? அதுக்கு மேல அவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னு வந்தா அது ஜென்ம சனியால கிடையாது, அவங்களுடைய சுய ஜாதகத்தால. அவங்க சுய ஜாதகத்துல தசாபுக்தி நல்லா இருக்காது, இல்ல வீட்டுல ஏதாச்சும் வந்து ஏழரை சனி அஷ்டமத்து சனி வந்து இருக்கும். ஆனால் உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இந்த ஜனவரி மாசத்திலிருந்து 2023 ஜனவரி மாசத்திலிருந்து ஜென்ம சனி முடிஞ்சு போச்சு. ஆனா அவிட்ட நட்சத்திரத்துக்கு முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க லாஸ்ட்ல இருக்கிறீங்க, மகர ராசியோட லாஸ்ட்ல இருக்கிறீங்க, ரைட்டுங்களா? தமிழ்நாடோட பார்டர்னா எதை சொல்லுவாங்க, கன்னியாகுமரி லாஸ்ட், ஒசூர் இங்க பெங்களூர் கர்நாடகா சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒசூர் லாஸ்ட், அந்த மாதிரி நீங்க லாஸ்ட்ல பிறக்குறீங்க, ரைட்டுங்களா? மகர ராசியோட லாஸ்ட்ல பிறந்ததால உங்களுக்கு லேட்டா தான் முடியும். அதே மாதிரி 2017 ஜனவரி மாசம் உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகும் போதும் உங்களுக்கு அப்போ ஒன்றும் பெரிய ரிஃப்ளெக்ஷன்லாம் தெரிஞ்சிருக்காது.
எடுத்த உடனே உங்களுக்கு பெரிய நெகட்டிவ்லாம் நடந்திருக்காது, லேட்டாக தான் நடந்திருக்கும், ரைட்டுங்களா? எப்பவுமே ஜென்ம சனியில தான் டோட்டலாக காட்டும் அந்த கெடுபலன். சரி, ஏழரை சனி வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஏழரை சனின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, போன ஜென்மத்தில் நம்ம செய்வோம் பார்த்தீங்களா கர்மா, நிறைய பண்ணிடுவோம், கண்ணுக்கு தெரியாமல் பண்ணிடுவோம், தெரிஞ்சு செய்கிற கர்மா இருக்குது. ஆசைகளால், சபலத்தால், பேராசையால் செய்கின்ற கர்மா இருக்கு, தெரியாம போற போக்கில் அடிச்சு விட்டு போற கர்மா இருக்கு, ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கர்மா இருக்கு. இந்த கர்மா எல்லாம் எப்போ வேலை, எப்போ வந்து வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா, போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச கர்மா ஏன் இந்த ஜென்மத்தில் வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, போன ஜென்மத்தில் உங்களுக்கு தலை எழுத்து எழுதியாச்சு, நடுவில் வந்துலாம் மாற்ற முடியாது. நம்மளுக்கு தான் ஒரு ஜென்மம், 70 வயசு 80 வயசுன்னு நம்மளுக்கு தான் ஒரு ஜென்மம். ஆனால் கடவுளுக்கு அப்படி கிடையாது, ரைட்டுங்களா? அவருக்கு ஒரு ஜென்மம் என்பது ஒரு நாள் மாதிரி கணக்கு, சரிங்களா? இப்போ கூட நம்ம சந்திராயன் ராக்கெட் விட்டாங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு 14 நாள் கணக்கு, அவங்களுக்கு ஒரு நாள் கணக்குன்ற மாதிரி கடவுளுக்கு நம்மளுடைய ஒரு ஜென்மம் வந்து அவருக்கு ஒரு நாள் மாதிரி தான். ஸோ அந்த நாள் செய்கின்ற கர்மா, அந்த நாள் செய்கின்ற பாவம் மறுநாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மா இங்கிருந்து தப்பிக்கலாம் முடியாது. இந்த ஜென்மத்தில் யாரை வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம், யாரை வேணாலும் ஏமாத்தலாம், எவன் சொத்தை வேணாலும் பறிக்கலாம், எத்தனை பேரை வேணாலும் போய் கற்பழிக்கலாம், நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம்லாம் நினைக்க முடியாது. அது அப்படியே அந்த மனிதருக்கு தான் ரிட்டர்ன் அடிக்கும். அப்படியே ஒருத்தரை வந்து நான் பண்ண ஆராய்ச்சியில் நான் சொல்கிறேங்க, ஒருத்தரை 10 லட்சம் ஏமாத்துறோம்னா கடவுள் அது அந்த 10 லட்சம் ஏமாத்தினதுக்கு 50 லட்சமா நம்ம கிட்ட இருந்து பிடுங்கிடுவார். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 லட்சம் நம்ம ஒருத்தரை ஏமாத்திட்டோம்னு வைங்க, 50 லட்சம் நம்ம கிட்ட இருந்து உரிவிடுவார் அடுத்த ஜென்மத்தில், ரைட்டா? வட்டி முதலும் சேர்த்து உரிவிடுவார். அந்த மாதிரி போன ஜென்மத்தில் செய்த கர்மா, அதுவும் முக்கியமாக 25 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள செய்கின்ற கர்மாவை ஏகப்பட்ட விஷயங்கள் போற போக்கில் பண்ணி விட்டு போயிடுவோம், ரைட்டுங்களா? அந்த இந்த 35 வருஷங்கள் செய்கின்ற கர்மாவை இந்த ஜென்மத்தில் 25 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள வருகின்ற ஏழரை சனியும் அஷ்டமத்து சனியும் அதை டெலிவரி பண்ணும். அதாவது நம்ம எந்த இடத்துல கர்மா பண்ணுமோ அதே இடத்துல தான் விழுமே தவிர மாறிலாம் விழவே விழாது. நம்ம ஃபைனான்ஸா பணம் சம்பந்தமாக யாரையாச்சும் ஏமாத்திருந்தோம்னா இந்த ஜென்மத்தில் நம்ம ஏமாற்றப்படுவோம். நம்ம யார் கல்யாணத்தையாச்சும் கெடுத்து, யார் குடும்பத்தையாச்சும் கெடுத்திருந்தோம்னா நம்மளுடைய திருமண வாழ்க்கை, நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்படும், ரைட்டுங்களா? இதே மாதிரிதான் எவ்ரி ஏதாச்சும் ஒரு குழந்தைய பெத்துட்டு அது பெண் குழந்தையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஏதாச்சும் பண்ணிட்டோம்னா இந்த ஜென்மத்துக்கு அதுக்கான பலன் டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். போன ஜென்மத்தில் என்ன பண்ணாலும் அதனுடைய பலனை இங்க எடுத்து கொடுக்கறது தான் இந்த ஏழரை சனியோடைய வேலை. அதனாலதான் சனி பகவானுக்கு கர்மக்காரகன்னு பேர் வச்சாங்க. அவருக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குதுங்க. எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிற விஷயமே அதுதான், என்ன சார் அவரை போய் ஆயுள் காரகன்றாங்க, கர்ம காரகன்றாங்க, அவர் தசை வேற நடக்குது, ஒரே கன்ஃபியூஷனா இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. சனி தசை என்பது வேற, சனி தசைக்கும் ஏழரை சனிக்கும் சம்பந்தமே கிடையாது, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனி தசை என்பது ஏன்னா அவர் நவ கிரகத்துல இருக்கிறார், நவ கிரகத்துல அவருக்குன்னு தசா காலம் 19 வருஷம் இருக்கு. அவர் தசைன்னு வரும்போது அந்த உங்களுடைய ஜாதகத்துக்கு அவர் யோகராக இருந்தா யோகராக செயல்படுவார், அவயோகராக இருந்தா அவயோகராக செயல்படுவார், நியூட்ரலா சமமாக இருந்தா சமமாக செயல்படுவார், சரிங்களா? நம்ம முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு சனி பகவான் யோகர், மிகப்பெரிய யோகத்தை செஞ்சு மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கடைசியில சிஎம் சீட்லயும் உட்கார வச்சார், ஆட்சியவும் கொடுக்க வச்சார். அவர் உட்கார்ந்த பிறகு அந்த சீட்டை யாராலையும் இதுவும் பண்ண முடியல, ரைட்டுங்களா? அதையும் சனி பகவான் செய்வார். சரி, சனி பகவான் கெட்டது மட்டும் தான் செய்வாரா? சத்தியமா கிடையாது, சத்தியமா கிடையாது. சனி பகவான் தான் ஆயுளை கொடுப்பார். ஒருத்தர் 80 வயசு வரைக்கும் வாழ்றாரு, 70 வயசு வரைக்கும் வாழ்றாரு, 90 வயசு வரைக்கும் வாழ்றாருன்னா சனியோட பர்மிஷன் இல்லாம வாழ முடியாது, சனியோடைய சப்போர்ட் இல்லாம வாழ முடியாது. உங்க வீட்டுக்கு 4 பேக் பணம் வருதுன்னா சனி உங்க ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இல்லாம வராது. உங்க ஒரு ஒரு நிலத்தை விட்டு ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு நிலத்தை வாங்கி அதை ஒரு 30 லட்சம் 50 லட்சம் விற்கிறீங்கன்னா சனி உங்க ஜாதகத்துல வலுக்காம அது உங்களுக்கு நடக்காது. உங்க ஜாதகத்துல நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா, நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் உங்க ஜாதகத்துல நடக்கணும்னா
சனி ஸ்ட்ராங்கா இருக்கணும். சனி ஒன்லி அவயோகர் கிடையாது. அவரு ஏழரை சனியில மிகப்பெரிய அவயோகத்தை செய்வார். அஷ்டமத்து சனிக்கும் ஏழரை சனிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏழரை சனிக்கு மிகப்பெரிய அது ஒரு தனி கேட்டகரி. ஏழரை சனின்றது தனி கேட்டகரி, அஷ்டமத்து சனின்றது தனி கேட்டகரி, கண்டக சனி என்பது தனி கேட்டகரி, அர்த்தாஷ்டம சனி என்பது அது ஒரு தனி கேட்டகரி, சனி தசை என்பது தனி கேட்டகரி, அவரு கொடுக்கக்கூடிய ஆயுள் என்பது தனி கேட்டகரி. நிறைய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நாலஞ்சு எலாக்காவை கொடுத்துருக்காங்க பாத்துக்கோன்னு சொல்லிட்டு. பவர்ஃபுல் கிரகம், நவ கிரகத்திலேயே மிகப்பெரிய அவயோகத்தை செய்யக்கூடியதும் அவர்தான், மிகப்பெரிய நாசத்தை உண்டு பண்ணுவதும் அவர்தான், மிகப்பெரிய பேரழிவை உண்டு பண்ணுவதும் அவர்தான், மிகப்பெரிய பணக்காரரை உண்டு போவரும் அவர்தான், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ணுவரும் அவர்தான், எல்லாம் வேலை செய்வார். அரசியல்வாதிகளை தீர்மானிப்பதும் அவர்தான், யார் போய் அந்த சீட்ல உக்காரணும்னு முடிவு பண்றதும் அவர்தான். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சனிதசையில தான் போய் சிஎம் ஆனார். இன்னைக்கு உட்கார்ந்துன்னு இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சனிதசையில தான் சிஎம் சீட்ல உட்கார்ந்துருக்கார். சோ சனி தசைய கெட்டதா நினைக்காதீங்க. உங்களுக்கு சனி யோகரா இருந்தா நல்லது செய்வார், சனி உங்களுக்கு அவயோகரா இருந்தா கெட்டது செய்வார், ரைட்டா? அது தசை அமைப்புல வந்து வரும். அடுத்த வீடியோல நான் சனி தசையை பத்தி பேசுறேன், அப்போ அதை வந்து பேசலாம், ரைட்டா? இப்போ ஏழரை சனி அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஏழரை சனி நடந்துன்னு இருக்கு. ஏழரை சனியில முக்கியமா ஜென்ம சனி நடந்துன்னு இருக்கு, ரைட்டா? ஏழரை சனியில எங்க பாதிப்பு வரும்? 25 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள நடக்கக்கூடிய ஏழரை சனியில பாதிப்பு ஏற்படும், ரைட்டா? உடனே சில பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் எனக்கு இது ரெண்டாவது சுற்று ஏழரை சனி சார், மூணாவது சுற்று ஏழரை சனி கிடையாது. 25 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள ஏழரை சனி வந்துட்டாலே அந்த ஏழரை சனி ஒரு ஒன்னாவது ஏழரை சனியா இருக்கலாம், ரெண்டாவது ஏழரை சனியா இருக்கலாம், மூணாவது ஏழரை சனியா இருக்கலாம், அது கெடுபலனை தான் செய்யும். எனக்கு ஒரு கெடுபலன் கூட நடக்கல சார்னா எனக்கு போன் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க, வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? ஓகே, சனி பகவான் எதுல கை வைப்பார்? 25 வயசுல வருகின்ற சனி பகவான் படிப்பு வேலையில தான் கை வைப்பார். 25 வயதுகள்ல வரக்கூடிய சனி பகவான் படிப்பு வேலை காதல். 35 வயசுல வருகின்ற ஏழரை சனி என்ன பண்ணும்? திருமணம், வேலை, குழந்தை, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல தான் கை வைக்கும், ரைட்டுங்களா? 40, 45, 50 வயசுல எந்த டிபார்ட்மெண்ட்ல கை வைக்கும்? குடும்பம், கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, கடன், வம்பு வழக்கு, தொழில், பிசினஸ் பண்ணா அதுல கை வைக்கும், தொழில் பண்ணா தொழில் கை வைக்கும், வேலை கிடைக்கிறது இல்ல பிரச்சனை, வேலை சில பேருக்கு வேலை கிடைக்கிறதே பிரச்சனை, சில பேருக்கு வேலைக்குள்ள பிரச்சனை, சில பேருக்கு சம்பளம் இன்கிரிமெண்டே ஆகலன்ற பிரச்சனை, சில பேருக்கு வந்து வேலையில போட்டு பின்னி நாசம் பண்றாங்கன்ற பிரச்சனை, ப்ரொமோஷன் கிடைக்கல, கீழே வந்தவன் இப்ப ஜாயின் பண்ணவனுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, நான் 4 வருஷமா இருக்கிறேன் எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல, அந்த பிரச்சனை, பிசினஸ் பண்றவனுக்கு பிசினஸ் ஓடலன்ற பிரச்சனை, கடன் ஆயிட்டே இருக்கேன்ற பிரச்சனை, பிசினஸோடைய வேல்யூவை விட கடன் மேல போதேன்ற பிரச்சனை, என்ன பண்ணி பார்த்தாலும் தொழில் ஓடலையே, ஏழரை சனிலாம் அப்படிதான் இருக்கும். ஏழரை சனி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு கிடையாது. ஏழரை சனியும் அஷ்டமத்து சனியும் மிகப்பெரிய பொருளை தூக்கி கொடுக்குற அமைப்பு கிடையாது. போன ஜென்மத்துல நம்ம கிட்டத்தட்ட 35 வருஷம் செஞ்ச கர்மாவை ஷார்ட் பண்ணி கொடுக்குற டைம். போன ஜென்மத்துல 35 வருஷம் நம்ம என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் சுருக்கி கொடுக்குற டைம் எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. கர்மா ரொம்ப கம்மியா, அந்த பாயிண்ட்டுக்குள்ள நான் வரேன். யார் கர்மா கம்மியா பண்ணியிருக்காங்க, யார் மீடியமா பண்ணியிருக்காங்க, யார் ஜாஸ்தியா பண்ணியிருக்காங்க, அந்த விவரங்களையும் நான் வந்து இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். கர்மா கம்மியா இருந்தா கம்மியான கெடுபலன் ஏற்படும், கர்மா ஜாஸ்தியா இருந்தா நிறைய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும். முக்கியமா ஏழரை சனியில திருமணம், குழந்தை, ஃபைனான்ஸ், வேலை, பிசினஸ், நெருங்கிய உறவினர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவது, நெருங்கிய உறவினர்களை இழப்பது, வம்பு வழக்கு, சொந்தக்காரங்களோட பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை, இதுதான் ஏழரை சனி படிப்பு காதல். சின்ன பசங்களுக்கு படிப்பு காதல், 50 வயசு மனிதருக்கு போயிட்டு காதல்லாம் வராது, ரைட்டா? படிப்புலாம் பிரச்சனை வராது, வயதுக்கு ஏத்த மாதிரி தான் பிரச்சனை வரும், சரிங்களா? நீங்க எந்த வயசுல இருக்கிறீங்களோ அந்த கேட்டகரியில தான் உங்களை பிடிக்கும். அது கூட நம்ம துல்லியமா உள்ள போய் பார்க்க முடியும், உங்களுக்கு என்ன தசாபுக்தி ஓடுதோ அந்த தசாபுக்தி மூலியமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வரும், சரிங்களா? உங்களுக்கு ஒரு சூப்பர் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜென்ம சனி முடிகிற டைம்ல வந்துட்டீங்க, கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேல ஏழரை சனியில அவஸ்தப்பட்டீங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள், அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி,
ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து 6 வருஷத்துக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூச்சு விடாம பட்டுட்டீங்க. இப்போ நீங்க கடைசி டைம்ல இருக்கிறீங்க ரைட்டா. இதுல அவிட்ட நட்சத்திரத்துக்கும் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துக்குலாம் எப்ப ஜென்ம சனி விலகும் எப்பத்துல இருந்து நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் சொல்றேன். அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துக்கு இந்த ஜூன் மாசத்துக்கு மேலேயே அவங்களுக்கு படிப்படியாக ரிலீஃப் ஏற்படும். எப்படி ஏற்படும் நான் அப்புறம் சொல்றேன். அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு வருகின்ற செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதிக்கு மேல ரிலீஃப் ஏற்படும். அதுக்கு மேலதான் ரிலீஃப் ஏற்படுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு 5 கோடி கடன் இருக்குதுன்னா செப்டம்பர் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் அவருக்கு செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு மேல அக்டோபர் 1ஆம் தேதி யாரும் எடுத்துன்னு வந்து 5 கோடி எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு மேலதான் அவருக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கேட் ஓபன் ஆகும். புரியுதுங்களா? சோ அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்போ பிரச்சனை ஜென்மசனியோடைய தாக்கம் கட் ஆகும்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதி. அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு எப்போ ஜென்மசனியோடைய தாக்கம் கட் ஆகும்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி ரைட்டா. அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு, ஜென்மசனியோடைய பாதிப்புகள் ஸ்டாப் ஆயிடுச்சு ரைட்டா. இதுக்கு மேலதான் உங்களுக்கு நற்பலன் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். இப்போ அவிட்ட நட்சத்திரம் 2022-23 ரொம்ப கஷ்டப்பட்டீங்க கரெக்டா. ஆனா உங்களுக்கு எப்போ 7ரசனி ஸ்டார்ட் ஆச்சு? 2017 ஸ்டார்ட் ஆச்சு. 2017 உங்களுக்கு எல்லாம் பிரச்சனையும் வந்துருச்சு இல்ல இல்ல? 2017 உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வந்தது இல்ல இல்ல? 7ரசனி ஒரு கெடுபலனை செய்ய வேண்டும் என்றால் அதுக்கே 7ரசனி பகவானுக்கே 5 வருஷம் தேவைப்படுது. அப்போ இப்பதான் உங்களுக்கு 7ரசனி முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கும் பீரியட் ஏற்படும். அது அந்த நல்லதை நடக்கிறதுக்கு எவ்வளவு பீரியட் எடுக்கும்ன்றது உங்க கையில தான் இருக்குது ரைட்டா. அதையும் நான் சொல்றேன். சரி சார், ஜென்ம சனி தானே சார் முடிஞ்சது, பாத சனி என்ன பண்ணோன்னு கேட்டீங்கன்னா பாத சனி குறைவான கெடுபலனை தான் செய்யும். குறைவான அதாவது விரைய சனி 100% கெடுபலனை செஞ்சதுன்னா ஜென்மசனி 120% கெடுபலனை செய்யும். அதாவது பர்சன்டேஜுக்கு மேல 100 மார்க்குக்கு மேலேயே கெடுபலனை செய்யும். ஆனா பாத சனி ஜஸ்ட் 30% தான் கெடுபலனை செய்யும் ரைட்டுங்களா. ஓகே, நீங்க உங்க பிரச்சனையில இருந்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் சரிங்களா. சரி ஓகே, யாரெல்லாம் சீக்கிரம் வெளில வந்துருவீங்க, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேட்டா வருவீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் ஒண்ணு வச்சிருக்கேன். 7.5 சனியோடைய ஒரு சீக்ரெட் ஒண்ணு வச்சிருக்கேன் நான் சொல்றேன். எப்பவுமே எல்லாரும் வந்து போன ஜென்மத்துல ஒரே மாதிரி எல்லாம் கர்மா பண்ண மாட்டாங்க. சில பேர் லைட்டா கர்மா பண்ணுவாங்க, சில பேர் மீடியமா பண்ணுவாங்க, சில பேர் ஊரே அதிர்ற மாதிரி கர்மா பண்ணுவாங்க ரைட்டா. அதை வந்து நான் 4 விஷயமா பிரிச்சிருக்கேன். 40% கர்மா இருக்கக்கூடிய ஜாதகம், இன்னொன்னு 60% கர்மா இருக்கக்கூடிய ஜாதகம், இன்னொன்னு 80% கர்மா இருக்கக்கூடிய ஜாதகம், இன்னொன்னு 100% கர்மா இருக்கக்கூடிய ஜாதகம் ரைட்டா. இந்த மாதிரி வந்து 4 கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்கேன். இந்த 40% கர்மா கம்மியா கர்மா இருக்குது பாத்தீங்களா, இவங்களுக்கு இந்த 7.5 சனியில நம்ம லைனா சில விஷயங்கள் சொன்னோம் பாத்தீங்களா, படிப்பு, காதல், வேலை, வேலை கிடைப்பது, வேலையில் ப்ரொமோஷன், வேலையில் இன்க்ரிமெண்ட், இல்ல தொழில், குடும்பம், திருமணம், வம்பு, வழக்கு, குழந்தை, இந்த விஷயங்கள் லைனா சொன்னோம் பாத்தீங்களா, இதுல ஒரு விஷயத்துலதான் பிரச்சனை வரும். 40% கர்மா இருக்குதுனாலே அவங்களுக்கு இப்ப நான் சொன்ன ஒண்ணு வேலையில வரும், இல்ல திருமணத்துல வரும், இல்ல குழந்தையில வரும், இல்ல ஃபைனான்ஸ்ல வரும், ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் உங்களுக்கு 7.5 சனியில பிரச்சனை இருந்திருந்தது என்றால் உங்களுக்கு கர்மா ரொம்ப கம்மியா இருக்குது. ஜஸ்ட் உங்க ஜாதகத்துல 40% தான் கர்மா இருக்குதுன்னு அர்த்தம் ரைட்டா. இதே உங்களுக்கு 60% கர்மா இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா கர்மா இருக்கும், 3வது டிபார்ட்மெண்ட்ல லைட்டா, 2 டிபார்ட்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா பிரச்சனை இருக்கும், 3வது டிபார்ட்மெண்ட்ல லைட்டா பிரச்சனை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வேலையில ஸ்ட்ராங்கா பிரச்சனை இருக்கும், குடும்பம் மனைவி கிட்ட இல்ல கணவன் கிட்ட ஸ்ட்ராங்கா பிரச்சனை இருக்கும். 2 விஷயத்துல இப்ப நான் லைனா சொன்னேன் பாத்தீங்களா, அதுல 2 விஷயத்துல மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ரைட்டா. இந்த 80% கர்மா இருக்கிற ஜாதகம் எப்படி தெரியுமா இருக்கும், 3ல இருந்து 4 டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை இருக்கும். வேலையிலையும் பிரச்சனை இருக்கும்,
ஃபைனான்ஸ்லயும் பிரச்சனை இருக்கும், மனைவி கிட்டேயும் பிரச்சனை இருக்கும், இல்ல சொந்தக்காரங்கிட்ட, இல்ல வம்பு வழக்கு விஷயத்துல பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா ஃபைனான்ஸ் விஷயத்துல. இந்த மாதிரி மூணுல இருந்து நாலு விஷயத்துல பிரச்சனை ஸ்ட்ராங்கா இருக்கும், ரைட்டா? சரி, 100% கர்மா இருக்கிற ஜாதகம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா, அந்த மனிதரை ஒரே அடியை அடிச்சு அமுக்கிடுவாங்க, எழுந்திக்கவே முடியாது. இந்த ஜெயிலுக்கு போய், 7.5 சனியில ஜெயிலுக்கு போறது, வெளிநாட்டுல போய் பயங்கரமா ஏதாச்சும், அங்க போய் ஏதாச்சும் போலீஸ்காரங்க பிடிக்கிறது, பெரிய கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடுறது, இந்த சீட்டு கம்பெனி நடத்தி ஃபைனான்சியல் ஏதாச்சும் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர்றது, பெரிய ஒரு மாதிரி இந்த தற்கொலை இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நடக்கிறது, அதாவது அந்த மனிதனை டோட்டலாக பிளாக் பண்ணிடும். 100% கர்மா இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, டோட்டலாக அந்த மனிதனை வந்து பிளாக் பண்ணிடும், இயங்கவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவார். அதை வந்து அவருக்கு நடக்கக்கூடிய பலனை வச்சே வந்து அவருடைய ஜாதகத்தில் வந்து எவ்வளோ கர்மா இருக்குதுன்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நாலு கேட்டகரி, ரைட்டுங்களா? 40% கர்மா, 60% கர்மா, 80% கர்மா, 100% கர்மா. இப்போ இந்த டிவியில எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி, ஃபைனான்ஸ்ல பணத்தை வாங்கி 50 கோடி, 100 கோடி, 1000 கோடி எல்லாம் ஏமாத்திருக்காங்கல்ல, டிவியில எல்லாம் வருது பாருங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு 7.5 சனியில இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க அவ்வளவு பெரிய நிறுவனத்தை நடத்தினதே எதுக்கு தெரியுமா? அவங்கள லாக் பண்றதுக்கு தான். இது தெரியாம அவங்க பாட்டுன்னு நடத்தின்னு இருப்பாங்க. அவங்க இந்த 100% கர்மா இருக்கிற ஜாதகம், ஜாதகம் பார்க்கவே வராது. 100% கர்மா இருக்கிற நபர் ஜோதிடர் கிட்ட நெருங்கவே முடியாது, கோவில் கிட்ட நெருங்கவே முடியாது. நீங்க கோவில போய் டச் பண்ண உங்களால முடியலன்னா உங்களுக்கு கர்மா ஜாஸ்தியா இருக்குன்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. கோவில மட்டும், எனக்கு கோவிலுக்கு நினைச்சா மட்டும் ஏதாச்சும் ஆகுது சார், கோவிலுக்கு கிளம்பினா மட்டும் தடையாவது சார், கோவிலுக்கு நான் நினைச்சாலும் போக முடியல சார்னா உங்களுக்கு கர்மா ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அங்க போயிட்டு நீங்க பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துருவீங்க, சாமியை பார்த்துருவீங்க. அதே மாதிரி இந்த 100% கர்மா இருக்கிறவங்க எப்பவுமே எங்களுக்கு எப்படி தெரியுமா அந்த ஜாதகம் வரும், ஜாதகம் அஃபெக்ட் ஆகி வேற மூலியமா தான் வருமே தவிர அந்த நபரால வராது. அவங்க சொந்தக்காரங்க, அவங்க அப்பா அம்மா, சார் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டு ஓடி போயிட்டான் சார், அப்படிதான் வந்து ஜாதகம் வருமே தவிர அந்த நபர், சார் கிரிப்டோ கரன்சில பெருசா லாஸ் ஆச்சு சார், ரம்மியில காசு வாங்கி, ட்ரேடிங்ல காசு வாங்கி, ஸ்டாக் மார்க்கெட்ல காசை போட்டு இது பண்ணிட்டு ஆள் இப்ப காணும் சார், பணம் கொடுத்து ஏமாந்தவர் அவர் ஜாதகத்தை எடுத்துன்னு வருவாரே தவிர அவர் வரமாட்டார், ஜாதகம் பார்க்க வரமாட்டார். ஸோ அந்த மாதிரி நாலு கேட்டகரி வந்து இருக்குது. ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் சார், எனக்கு வேலையில மட்டும் ஸ்ட்ரெஸ் இருக்கு சார், வேலையில மட்டும் என்னை போட்டு பின்னுன்னு பின்றாங்க, வேலை மட்டும் எனக்கு பிரச்சனைனா உங்களுக்கு கர்மா கம்மியா இருக்கு. ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பிரச்சனை இருக்குதுன்னா 60% கர்மா, 3 டிபார்ட்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா பிரச்சனை இருக்குதுன்னா 80% கர்மா, ஆலையே பிளாக் பண்றாங்கன்னா 100% வந்து கர்மா இருக்குது. அந்த ஆலையே பிளாக் பண்றவர் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம், 7.5 சனி முடிஞ்சாலும் நோ யூஸ். 80% கர்மா இருக்கிறவர் 7.5 சனி முடிஞ்சாலும் சம் பீரியட் எடுக்கும், அவர் அதுல இருந்து அந்த 7.5 சனியுடைய தாக்கத்தில இருந்து வெளில வர்றது. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம், ஒரு 2 புயலை நம்ம பார்த்துருக்கோம். புயல் அடிச்ச மறுநாள் எப்படி இருக்கும்? நம்ம எல்லாம் ஜாலியா மறுநாள்ல இருந்து எல்லாம் வந்து ஆபீஸு வேலை பிசினஸ் போய் பார்க்க முடியுமா? முடியாது இல்ல, ஊரே அப்படியே துவச்சி போட்ட மாதிரி இருக்கும் பாருங்க. 80% கர்மா இருந்தாலே 7.5 சனி முடிஞ்சாலும் துவச்சி போட்ட மாதிரி அப்படியே இருப்பாங்க. அவங்க ரிலீஸ் ஆவறதுக்கு 2-3 வருஷம் ஆயிடும். இதே இந்த 40% கர்மா, 60% கர்மா இருக்கு பாருங்க, 7.5 சனி முடிஞ்ச அடுத்த செகண்ட் எழுந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க, அடுத்த செகண்ட் அவங்களுக்கு பிசினஸ் பிக்கப் ஆயிடும், அடுத்த செகண்ட் அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிரும், அடுத்த செகண்ட் திருமணம் ஆகாமல் இருந்தா டப்புன்னு திருமணம் ஆயிடும், அடுத்த செகண்ட் குழந்தை இப்ப இல்லாம இருந்தா டக்குன்னு குழந்தை வந்துடும், ஃபைனான்ஸ்ல லாக் ஆயிருந்தா டக்குன்னு வேற ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இல்ல வேற ஏதாச்சும் காசு வேற எங்க இருந்தாச்சும் வந்துடும். வம்பு வழக்கு நான் நிறைய ஜாதகம் பார்த்திருக்கேன், யோக ஜாதகமா இருக்கும், 7.5 சனியில போய் கேஸ்ல மாட்டிப்பாங்க. ஜென்ம சனி அப்படி முடியும், தப்புன்னு அந்த கேஸ்ல இருந்து வெளில வருவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மா கம்மியா இருக்கிற ஜாதகம். எத்தனையோ ஜாதகத்துக்கு இந்த மாதிரி பலன் சொல்லியிருக்கோம். இந்த ஜென்ம சனி முடிச்ச அடுத்த இயரிங்லயே அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துடும். அவங்க பாத சனியை பார்த்து 40% கர்மா இருக்கிறவங்க
80% கர்மா இருக்கிறவங்க பாத சனியை பார்த்து பயப்படவே வேண்டாம். 100% கர்மா இருக்கிறவங்க 80% கர்மா இருக்கிறவங்களுக்கு தான் பாத சனியும் கொஞ்சம் வந்து அவங்க அதுல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு லேட் ஆகும். ரைட்டுங்களா? நம்ம எப்ப தெரியுங்களா பெருசா வந்து 7.5 சனியில லாக் ஆவாங்க, நிறைய கடன் வாங்கிடுறவங்க, நிறைய பணத்தை வெளியே கொடுத்துடுறவங்க, வம்பு வழக்கில் மாட்டிக்கிறவங்க, இதுதான் லேட் ஆகுமே. இந்த மூணு டிபார்ட்மெண்ட் தான் 7.5 சனியில டேஞ்சரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அதனால தான் 7.5 சனியில பணத்தெல்லாம் வெளில கொடுக்கக்கூடாது. பணத்தை வாங்கினாலும் பிரச்சனை, கொடுத்தாலும் பிரச்சனை. கொடுத்தா சொந்தக்காரங்கிட்ட கொடுத்தாலும் சரி, நண்பர்கள்கிட்ட கொடுத்தாலும் சரி, 20 வருஷம் பழகின நபர்கிட்ட கொடுத்தாலும் 7.5 சனியில கொடுத்தா லாக் லாக் தான். ஏன்னா அவரு போய் எங்கன்னா லாக் ஆயிடுவார். நீ அவர் வந்து ஏமாத்தணும்னு வாங்க மாட்டாரு, வாங்கிட்டு போயிட்டு அவரு போய் லாக் ஆயிடுவார். ரைட்டா? என்கிட்ட வரவங்க பூராமே, நான் சார் ஒருத்தர்கிட்ட நான் ட்ரேடிங்க்கு காசு கொடுத்தேன் சார், சார் நான் வந்து கிரிப்டோ கரன்சியில காசு கொடுத்தேன் சார், ஒருத்தர் ஃபைனான்ஸ் நடத்தினிருந்தார் சார் காசு கொடுத்தேன் சார், இதெல்லாம் காசு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. தினம் இந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு விஷயத்தையாச்சும் நம்ம கேட்குறோம். நீங்க எந்த ராசிக்கிட்ட காசு குத்திங்கன்னு கேட்டா அவருக்கும் 7.5 சனி இருக்கும், அந்த நபருக்கும் 8.5 சனி நடந்துன்னு இருக்கும். அதாவது காசு கொடுத்து ஏமாந்தவருக்கும் 7.5 சனி 8.5 சனி நடக்கும், காசை கொடுத்தவருக்கும் 7.5 சனி 8.5 சனி நடக்கும். ஸோ டோட்டலா பிளாக் ஆகி நிற்கும். ரைட்டுங்களா? ஸோ 7.5 சனியில வந்து பார்த்தீங்கன்னா கவனமா இருக்கணும். இதுல நல்ல விஷயம், உங்களுக்கு வந்து எல்லா கெடுபலும் இந்த முடிய போகுது. ரைட்டுங்களா? அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு மேல நீங்க ரிலீஸ் ஆயிடுவீங்க. அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் டிசம்பர் மாதம் 2023 டிசம்பர் மாசத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மசனி முடிஞ்சிடும். அதுக்கு மேல ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நடந்துடும். வேலை கிடைக்காதவங்களுக்கு டப்புன்னு வேலை கிடைச்சிருங்க, திருமணம் ஆகாதவங்களுக்கு டக்குன்னு திருமணம் ஆயிடும், ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்தவங்களுக்கு டக்குன்னு ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலை மாறணும்னு ட்ரை பண்ணின்னு இருக்கிறவங்க தாராளமா வேலை மாறிடலாம். இதுக்கு மேல வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். குழந்தை இல்லாத, குழந்தை ரொம்ப நாளா இல்லை, 2018 கல்யாணம் ஆச்சு, 19 கல்யாணம் ஆச்சு, 20 கல்யாணம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை சார்ன்றவங்களுக்கு எல்லாம் ஜாதகம் கொஞ்சம் கர்மா கம்மியா இருந்தா இல்ல மீடியமா இருந்தாலும் டக்குன்னு இதுக்கு மேல குழந்தை வந்து டப்புன்னு நின்றோம். ரைட்டுங்களா? எல்லாமே டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நடந்துரும். கர்மா நம்மளுக்கு 80%க்கு மேல இருக்கும் போதுதான் லேட் ஆகும், அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். சரி, ஓகே. 7.5 சனியோடைய பரிகாரத்தை பத்தி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். 7.5 சனிக்கு பரிகாரம் இருக்குதான்னு கேட்டா இருக்கு. ரைட்டுங்களா? எனக்கு நிறைய ஹை லெவல் பரிகாரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய குரு அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு 7.5 சனி வந்தபோது, எனக்கு ஒரு 8.5 சனி வந்தபோது நான் அதை யூஸ் பண்ணனான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா பண்ணல. எனக்கு கிடைச்சவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குருன்னு சொல்ல முடியாது, தெய்வங்கள்னு சொல்லலாம், அவ்வளோ ஞானத்தை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஆனா அவ்வளோ 7.5 சனியை ஸ்டாப் பண்ணக்கூடிய பரிகாரங்கள்லாம் இந்த சித்தர்கள் எழுதி வச்சு தான் போயிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம வந்து ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் கிட்ட அவர் வந்து ஒரு அடி அடிக்கும் போது நம்ம பரிகாரம் பண்ணி விலகிட்டோம்னு வைங்களேன், அவர் அடிக்கும் போது அப்படியே நம்ம குனிஞ்சிட்டோம் விலகிட்டோம்னு வைங்களேன், அடுத்த அடி மரண அடியா விழும், அடுத்த அடி வேற மாதிரி விழும். அது அதனாலயே அவரு போன ஜென்மத்தோட கர்மாவை எடுக்கிறதுக்கு வந்திருக்காரு. அவர் ஒன்றும் சும்மா வரல, அவர் வந்து ஈசன் கிட்ட வரம் வாங்கிட்டு இப்பேற்பட்ட ஆயில் டிபார்ட்மெண்ட்டையும் கையில வச்சுக்கிட்டு, கர்மா டிபார்ட்மெண்ட்டையும் கையில வச்சுக்கிட்டு, மிகப்பெரிய யோகத்தையும் கையில வச்சுக்கிட்டு, மிகப்பெரிய அவயோகத்தையும் கையில வச்சுக்கிட்டு, சர்வ நாசத்தை உண்டு பண்ணவரும் அவர் தான். இந்த கொரோனாவை வர வச்சுதான் அவர் தான். நாளைக்கு இந்த உலகத்துல எவனா பாம்பு போட்டாலும் இவர் தான் காரணம், நாளைக்கு ஒரு வேர்ல்டு வார் வந்தாலும் இவர் தான் காரணம், நாளைக்கு ஒரு ஒரு கண்ட்ரியே அழிஞ்சாலும் இவர் தான் மேஜர் ரீசனா இருப்பார். ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட கிரகத்துக்கிட்ட நம்ம மிஸ் ஆனோம்னா நம்மளை விடுமா? கண்ட்ரியவே காலி பண்ற ஒரு ஒரு கிரகம். இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு போர் நடக்குது, ஒரு கொரோனா வந்தது. கொரோனா எதனால வந்து மனிதர்கள் இழந்தாங்க? சளி, லங்ஸ்ல சளி சேர்ந்த பிறகு அவங்களால வந்து மூச்சு விட முடியாம வெண்டிலேட்டர்லாம் வச்சு இறந்தாங்க. அந்த சளி யாரோட டிபார்ட்மெண்ட்? சளி சனியோட டிபார்ட்மெண்ட். சோ அவர்கிட்ட நம்ம விலகணும்னா அவர்கிட்ட அவரு அந்த அந்த கர்மாவை எடுக்கும் போது நம்ம அவர்கிட்ட மிஸ் ஆனோம்னா அடுத்த அடி அதை விட பயங்கரமா விழும்.
அதனாலேயே நான் வந்து என்னோட ஏழரை சனி அஷ்டமத்து சனியில ஒரு பரிகாரத்தை கூட நான் பண்ணல, அவர் சிறப்பா அடிச்சாரு, நானும் சிறப்பா வாங்கிக்கிட்டேன், வேற ஆப்ஷன் கிடையாது, நம்ம கர்மா பண்ணியிருந்தா வாங்கித்தான் ஆகணும். நீ போய் ஸ்டாப் பண்ணு, நான் எஸ்கேப் ஆகிறேன், எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியும், இந்த படத்தெல்லாம் அவர்கிட்ட ஓட்ட முடியாது, அவர் வந்து வேற மாதிரி வந்து செஞ்சு விட்டுருவார். ரைட்டுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து ஏழரை சனியையும் சனியையும் ரொம்ப டீப்பா வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்கேன். ஏழரை சனி முடிஞ்சாலும் அடிக்கிற ஒரே கிரகம் அவர் தான். அந்த தசா பீரியட் முடிஞ்சாலும், அவருடைய காலகட்டம் முடிஞ்சாலும் திருப்பி வந்து அடிக்கக்கூடிய ஒரு கிரகம், அவர்கிட்டலாம் நம்ம தப்பிக்க முடியாது. ரைட்டா? ஓகேங்களா? சோ இந்த பதிவுல அவிட்ட நட்சத்திரத்தை பத்தி வந்து பார்த்திருக்கோம். ஏழரை சனி என்ன பண்ணோம், அதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா, கர்மா எப்பேற்பட்ட பாதிப்புகள் எப்படி டப்புன்னு வந்து வெளியே வருவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திருக்கோம். இந்த ஏழரை சனியில மனிதர்கள் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுங்களா, அளவுக்கு மீறி கடன் வாங்கிடுறது, அளவுக்கு மீறி பணத்தை வெளில கொடுத்துடுறது. இவங்க தான் அதுல இருந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகுது. வெறும் 30 லட்சம் 40 லட்சம் தான் சொத்து இருக்கும், 5 கோடிக்கு போய் பணம் கடன் வாங்கிடுவாங்க, 4 கோடிக்கு கடன் வாங்கிடுவாங்க, 3 கோடிக்கு கடன் வாங்கிடுவாங்க. சொத்தை வித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. 5 கோடி 4 கோடி 3 கோடி 2 கோடி எல்லாம் சம்பாதிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. சரி, 5 கோடியே விடுங்க, 1 கோடி சம்பாதிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. ரைட்டுங்களா? 50,000 சம்பளம் இருந்தாலும், 1 லட்சம் சம்பளம் இருந்தாலும், 1 கோடியை சேர்த்துட முடியுமா? அந்த 1 கோடியை நீங்க சேர்க்கறதுக்குள்ள அது 2 கோடி வட்டியாகி நிற்கும். கரெக்டா? அதனால யாருக்கு ரொம்ப டிலே ஆகுதுன்னா, பெருசா லாக் ஆகுறாங்க பாத்தீங்களா, இந்த பெரிய கடன் வாங்குறது, பெரிய பணத்தை வெளில கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இவங்க தான் ஏழரை சனி முடிஞ்சாலும் ஏழரை சனி போயின்னு இருக்கா மாதிரியே இருக்கும். அதனாலதான் இந்த டைம்ல வந்து ரொம்ப கடன் வாங்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்றது. சரிங்களா? ஓகேங்க, இந்த பதிவுல அவிட்ட நட்சத்திரத்தை பத்தி வந்து பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.